ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லிஷ் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் இந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ண கன்சிடர் பண்ணலாம். ஜாயின் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் வரும். உங்களுக்கு எது விருப்பமாக இருக்கோ அந்த இது செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். அதுக்கான பர்க்ஸும் உங்களுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும். சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரீசெண்டாக பில்கேட்ஸ் வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெட்டிட் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்மில் ஆஸ்க் மீ எனி திங் அப்படின்ற ஒரு ஃபார்மேட்டில் வந்து நிறைய பேர் வந்து கேள்வி கேட்டிருந்தாங்க. எப்போ வந்து இது வந்து சரியாகும், அப்படி இல்லைனா வந்து பிஸ்னஸ்லாம் மூடிட்டாங்களே எப்போ வந்து அதுக்கான இம்பேக்ட் எப்படி இருக்கும், எத்தனை நாளில் ஒன்று மருந்து கண்டுபிடிப்பாங்க, இது மாதிரி நிறைய கேள்வி கேட்டிருந்தாங்க. நான் இப்போ உங்களுக்கு கொடுக்க போகிறது அந்த ஏஎம்ஏலேருந்து ஒரு சில ஹைலைட்ஸ் மட்டும்தான் நான் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த ஏஎம்ஏவை போயிட்டு நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணலாம். சரி, முதல்ல அவர் வந்து முக்கியமான ஒரு கேள்வி வந்து, இப்போ நெதர்லாண்ட்ஸ் மாதிரியான நாடுகளெல்லாம் வந்து அவங்க வந்து கம்ப்ளீட்டாக லாக்டவுன் பண்ணல, வேற இட்டாலியில் வந்து சைனாலெலாம் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக லாக்டவுன் பண்ணாங்க. இட்டாலி கூட ஆரம்பத்தில் பண்ணலை, அதுக்கப்புறமா அதோடைய இம்பேக்டை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வந்து கம்ப்ளீட்டாக லாக்டவுன் பண்ணாங்க. ஆனால் நெதர்லாண்ட்ஸில் அப்படி பண்ணலையே, இதுக்கான இம்பேக்ட் என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னார், இன்றைக்கி மேபி அவங்க பண்ணாமல் இருக்கலாம், ஆனால் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்கிற பெஸ்ட் பாசிபிள் ஆப்ஷன் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து ஷட் டவுன் பண்ணால் மட்டும்தான். அப்படி பண்ணலைனா இந்த கொரோனா வைரஸ் வந்து இன்னும் ஹையர் பர்சன்டேஜ் ஆஃப் பாப்புலேஷனுக்கு இது வந்து இன்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னார். ஸோ நெதர்லாண்ட்ஸ்க்கு வேறு வழி கிடையாது, டெஃபினட்டாக அவங்க வந்து மற்ற கண்ட்ரிஸ் பண்ணதை இவங்களும் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அடுத்தது உங்களுக்கு பெரிய ஒரு வாட் ஒரிஸ் யூ த மோஸ்ட் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அதில் அவர் சொன்னது என்னென்னா, ரிச் கண்ட்ரிஸ், அதாவது பணக்கார நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த வளர்ந்த நாடுகள்லாம் இருக்குது பார்த்திங்களா, அவங்களாம் வந்து இந்த இதிலிருந்து 2-3 மாதத்துக்குள்ளே வந்து அவங்க வந்து வெளில வந்துடுவாங்க. ஏன்னா கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து நிறையா டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா அந்த இன்ஃபெக்ட் ஆனவங்களை மட்டும் ஐசோலேட் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் அந்த ஸ்ப்ரெட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஆனால் அதை வந்து அவருக்கு வந்து வரி கிடையாது. என்ன அவருடைய ஒரி அப்படின்னா, இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் இருக்குது பார்த்திங்களா, அவங்களுக்கு தான் இதோடைய பாதிப்பு வந்து பெரிய அளவில் இருக்கும். ஏன்னா அவங்களால வந்து சோஷியல் டிஸ்டன்சிங், அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் சோஷியல் டிஸ்டன்சிங் அப்படின்னா ஷட் டவுன் வந்து வளரும் நாடுகளால் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா வளர்ந்த நாடுகளால் பண்ண முடியும். ஒரு லாஜிக், சிம்பிளான ஒரு லாஜிக் தான், யோசிச்சு பாருங்கள். ஒரு பணக்கார ஃபேமிலி இருக்குது, ஒரு ஏழை குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த பணக்கார குடும்பத்துக்கு வேலை, அதாவது அவங்களுடைய வருமானம் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அவங்களுக்கு நிறுத்தி வைக்கப்பட்டாலும் அவங்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் ஆக போகிறது கிடையாது. இதே ஒரு ஏழை ஒரு குடும்பம் வந்து அவங்க போய் வேலை செஞ்சால் மட்டும்தான் அவங்களுக்கான வருமானம் அப்படின்றது இருக்குது. ஸோ அதே தான் வந்து கண்ட்ரிஸுக்கு நீங்கள் இங்கே வந்து பொருத்தி பார்க்கலாம். அதுதான் வந்து பெரிய ஒரு ஒரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னார். அதாவது வளரும் நாடுகள், குறிப்பாக இந்தியா மாதிரியான நாடுகளுக்கு வந்து இது ஒரு பெரிய சேலஞ்சிங்கான ஒரு டாஸ்க்காகவே இருக்கும். இது வந்து இன்றைக்கி ஆரம்பத்தில் உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தெரிஞ்சாலும் இனி வரும் மாதங்களில் பெரிய ஒரு இம்பேக்ட் வந்து கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். சரி, இப்போ இதுக்கு வந்து மருந்துகள்லாம் ஒரு சிலது இருக்குது, இது வந்து இதோடய எஃபெக்டிவ்னஸ் என்ன அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. அது வந்து குளோரோக்வின், அப்புறம் HCQ அப்படின்னு சொல்கிற ஹைட்ராக்சி குளோரோக்வின் அப்படின்ற ரெண்டு மாத்திரை இருக்குது. அவர் சொன்னது இதெல்லாம் வந்து தெரப்பிட்டிக் ட்ரக்ஸ் தான், ஆனால் வந்து இதோடைய எஃபெக்ட் வந்து இன்னும் வந்து ப்ரூவ் பண்ணப்படலை அப்படின்ற மாதிரி சொன்னார். அது சொன்னால் கூட இன்னொரு விஷயம் வந்து என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, இந்த ட்ரக்கை வந்து கொடுக்கக்கூடிய டோசேஜ் இருக்குல்ல, 600 mg வந்து HCQ பர் டே கொடுத்தாங்கன்னா 6 நாளைக்கு தொடர்ந்து ஒரு பேஷண்ட்டுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 90% பேஷண்ட்ஸ் வந்து 6 நாளைக்கு அப்புறமா திரும்ப இந்த COVID-19 டெஸ்ட் எடுக்கக்குள்ள அது வந்து நெகட்டிவாக வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்றது தான். ஸோ இன்றைக்கி இருக்கிற ஒரு குயிக் ஃபிக்ஸ் அப்படின்னா இந்த 2 மருந்துகள் தான். அடுத்தது, சரி நீங்கள் இப்போ சொல்கிற மாதிரி நீங்கள் அட்வொகேட் பண்ணுறீங்க, அதாவது கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் தான் இதுக்கான இப்போதைக்கு நம்மளுக்கு கிட்ட இருக்கிற தீர்வு. அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி வந்து தொழில்துறை வந்து எப்படி வந்து இதிலேருந்து மீண்டு வருவாங்க, இல்லை அவங்க எப்படி வந்து தொழில் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு அவர் சொல்கிறது, இது வந்து ஒரு சவாலான ஒரு கேள்வி அப்படின்றத அவர் ஒத்துக்கிறாரு. ஆனால் நம்ம இப்போ எந்தெந்த சப்ளைஸ், அதாவது எந்தெந்த சர்வீசஸ் வந்து நம்ம நிறுத்தாமல் நம்ம வந்து கொடுக்க முடியுது அப்படின்றத தான் நம்ம பார்க்கணும். ஸோ ஆப்வியஸ்லி நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான நம்மளுடைய உயிரோடு இருக்க வைக்கிற ஒரு சில அத்தியாவசியமான சர்வீசஸ் இருக்குது பார்த்திங்களா, அதாவது வந்து உணவாக இருக்கலாம், இல்லை வந்து ஹெல்த் கேர் சிஸ்டம்ஸ், தண்ணி, எலக்ட்ரிசிட்டி, இன்டர்நெட், இது மாதிரியான விஷயங்கள் வந்து ஹை ப்ரையாரிட்டியில் இதெல்லாம் தான் வந்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா தான் அடுத்தடுத்த துறைகள் வந்து அதுலேருந்து மீண்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொன்னார். ஸோ அவருடைய இம்பேக்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது அவரே சொல்கிறாரு பாருங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா, ஓவர் வியூ கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் ஒரு முதலீட்டாளராக இருந்தீங்க அப்படின்னா எந்த கம்பெனிஸில் இப்போ இந்தியாவில் இன்னும் எத்தனை எது மாதிரியான தாக்கம் வந்து இனி வரும் நாட்கள் இல்லை மாதங்களில் இருக்கும் அப்படின்றது நம்மளால் ஓரளவுக்கு வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது அப்படின்றது தான். அடுத்த கேள்வி வந்து, இதெல்லாம் எப்போ தான் முடிவுக்கு வரும், இல்லை எவ்வளோ நாளைக்கு இன்னும் இதெல்லாம் தொடரும் அப்படின்னு கேட்குறதுக்கு அவர் தெளிவாக சொல்கிறாரு, நம்மளுக்கு வந்து இதுக்கான ஒரு வேக்சின் கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பணக்கார நாடுகளுக்கு வந்து
அப்படி அதாவது அவங்க வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் பண்ணி நிறைய டெஸ்ட் பண்ணுறதுனால கூடிய சீக்கிரம், அதாவது வந்து இனி வரும் மாதங்களில் வந்து ரொம்ப லெஸ் நம்பர் ஆஃப் கேசஸ் தான் இருக்கும். ஆனால் ஏற்கனவே அவர் சொன்ன மாதிரி வளரும் நாடுகளில் வந்து இந்த ஷட் டவுன் பண்ண முடியாது, அதனால் வந்து இந்த கேசஸ் வந்து அதிகமாகும். அப்போ அது மாதிரியான நாடுகளில் இதை வந்து தரவாமல் அவங்க பரவாமல் அதை தடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு வேக்சினேஷன் தேவை கண்டிப்பாக அப்படின்றத சொல்கிறார். அதே மாதிரி எவ்வளோ நாள் இது வந்து நீடிக்கும், அதாவது வந்து அப்படின்னு கேட்கக்குள்ள 6 to 10 weeks நீங்கள் வந்து உங்கள் கட்டுக்குள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா ஷட் டவுன் பண்ணிவிட்டு 6 to 10 weeks இது வந்து கம்ப்ளீட்டாக ஷட் டவுனில் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. சரி, இப்போ நம்மளுக்கு எல்லாருக்குமே இயல்பாகவே ஒரு கேள்வி இருக்கதானே செய்யும், அதாவது சரி இப்போ வருது ஷட் டவுன் பண்ணிட்டாங்க ஆனால் திரும்ப அதை வந்து எடுத்து விட்டாங்க அப்படின்னா திரும்பவும் வந்து எல்லாருக்கும் வந்துடாதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்க தான் செய்யுது. அந்த கேள்வியும் வந்து பில் கேட்ஸை வந்து கேட்டாங்க. அப்போ அதுக்கு என்ன சொன்னார், இப்போ சைனா மாதிரியான கண்ட்ரிஸ் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அந்த அதாவது வந்து வெளியிலேருந்து மக்கள் வராங்க அப்படின்னா எந்த ஊர்லேருந்து வராங்க, கம்ப்ளீட்டாக வந்து அவங்கள வந்து டெஸ்ட் பண்ணணும், அதே மாதிரி ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணணும். அது பண்ணால் மட்டும்தான் வந்து இதை வந்து கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும், அட்லீஸ்ட் ஃபார் த டைம் பீங், இந்த வேக்சினேஷன் கண்டுபிடிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் அந்த சைனா கேஸை பார்த்தோம் அப்படின்னா வந்து ரீபவுண்ட் அவங்க வந்து கம்ப்ளீட்டாக இப்போ வந்து அந்த லாக்டவுன்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து தளர்த்திட்டே வராங்க, இருந்தாலும் வந்து அந்த ரீபவுண்ட் ஆகக்கூடிய அந்த நம்பர்ஸ் வந்து ரொம்ப குறைவாக தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த கொரோனா வைரஸை பற்றின ஒரு ஓவர்வியூ வந்து கிடச்சிருக்கும். பில்கேட்ஸுடைய ஏஎம்ஏ பற்றி உங்களுக்கு இன்னும் தெரியணும் அப்படின்னா அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டெஃபினட்டாக போய் படித்து பாருங்கள். நிறையா கேள்வி இருக்குது, நிறையா ஆர்கியூமெண்ட்ஸ் கவுண்டர் ஆர்கியூமெண்ட்ஸ் வந்து அந்த இடத்துல போச்சு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஹைலி ரெக்கமெண்டட் ஒரு த்ரெட் அப்படின்னா வந்து இந்த இதுதான் கொரோனா வைரஸ் பில்கேட்ஸுடைய ஏஎம்ஏ அப்படின்றதான் ரெடிட்டில். ஸோ டெஃபினட்டாக இது உங்களுக்கு ஒரு புது வியூவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் தயவுசெய்து வந்து பதிவிடுங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தலைப்போடு கூடி சீக்கிரம் உங்கள் எல்லோரையும் வந்து சந்திக்கிறேன். நான் உங்கள் கார்த்திக், இது உங்கள் ஸ்மார்ட் அண்ட் ஃபுல்லி சேனல். நன்றி, வணக்கம்.